வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து, அதாவது கடந்த 1984 நடந்த ஒரு குற்றச்சம்பவத்துக்கு, அதாவது கொலை வழக்கு சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கு வந்து தற்போது கடந்த 2023 தான் வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்திருக்கிறது சிபிஐ என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள். இதில் என்ன விஷயம்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த கொலை வழக்கில் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு குற்றம் நடக்கிறது, உடனடியாக வந்து அதில் வந்து எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை அதிகாரிகள் வந்து விசாரிக்கிறார்கள். அது வந்து மாநில போலீஸாராக இருக்கலாம், அல்லது சிபிசிஐடி போலீஸார், அல்லது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளாகிய சிபிஐயாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் வந்து அதில் வந்து முதல் தகவல் அறிக்கையை பின்னிட்டு விசாரணை செய்து, புலன் விசாரணை செய்து, சாட்சிகளுடைய வாக்குமூலங்களை பெற்று, அது சம்பந்தமாக ஆவண ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் வந்து அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வார்கள். அது வந்து ஒரு குறித்த காலத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். ஆனால் வந்து காலம் கடந்து குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்யப்படுவது வந்து இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா 40 ஆண்டு காலம் கடந்து விட்டது. அப்போ வந்து பொதுவாக நீதியில் வந்து சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதி என்று கருத்து நிலவுகிறது. அப்படியான ஒரு சூழல், பொதுவாக கடந்த 1984 அக்டோபர் 31 வந்து பார்த்திங்கன்னா, பாரத பிரதமராக இருந்த அப்போதைய பிரதமர் இந்திரா வந்து அவருடைய சீக்கிய பாதுகாவலர்களாலேயே சுட்டு கொல்லப்படுகிறார். அப்போது சுட்டு கொல்லப்படுகின்ற பொழுது அந்த காங்கிரஸ் கட்சியிலே இருந்த பிரமுகர்கள் வந்து நாடு முழுவதிலும் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தை வந்து கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருத்வாரா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து சீக்கியர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அங்கே நடந்த கலவரம் மற்றும் படுகொலையை வந்து, அதாவது ஜெகதீஷ் டைட்லர் என்ற நபர் தான் அந்த படுகொலைகளுக்கும் கலவரத்துக்கும் வந்து திட்டம் வகுத்து கொடுத்ததாகவும், அதை அவரே முன்றின்று நடத்தியதாகவும் அவர் மீது வந்து குற்றச்சாட்டு பதிவாகிறது. இது வந்து 1984 நடந்த குற்றச்சம்பவம், அது தொடர்பான குற்றச்சாட்டு. அதற்கு வந்து கடந்த 2023 மே மாதத்தில் வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து அந்த வழக்கை வந்து விசாரித்து அதற்கு குற்றப்பத்திரிகையை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். நீதிமன்றமும் குற்றப்பத்திரிகையை ஆய்வு செய்துவிட்டு அவருக்கு எதிரான ஆதாரங்கள் வந்து இருக்கிறது, அதனால் வந்து இதை விசாரணைக்கு எடுக்கலாம் என்று ஆகஸ்ட் மாதம் வந்து ஒப்புதல் தெரிவிக்கிறது. இதையடுத்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரவுள்ளது. இதில் என்ன விஷயம்னா, குற்றச்சம்பவம் நடந்து வந்து 1984 அதில் பின்னிட்டு இவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வது வந்து 40 ஆண்டு காலம் கடந்து தற்போது வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கப்புறம் வந்து விசாரணைக்கு வர இருக்கிறது. இதில் வந்து முக்கிய பிரச்சனை என்னென்னா, இதில் கூறப்பட்ட இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்லக்கூடிய பல்வேறு நபர்கள் வந்து இறந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ வந்து எப்படி வந்து அந்த குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய சூழல் இருக்கும், நீதியை எவ்வாறு நிலைநாட்ட முடியும் என்பது சமூக ஆர்வலருடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுதான் சட்டத்தில் வந்து தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு ஒப்பாகும் என்ற கருத்து மேலோங்கி இருக்கிறது. அப்போ வந்து ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் கூடுமான வரை வந்து உடனடியாக அதற்கான நீதி விசாரணையை வந்து மேற்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து விசாரணை அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். விசாரணை அதிகாரிகள் உடனடியாக அந்த வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிக்கை குறித்த காலத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அதை வந்து உயரதிகாரிகள் வந்து கண்காணித்து, ரொம்ப ஒரு வழக்குக்கு வந்து குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட் என்று சொல்வார்கள், சார்ஜ் ஷீட்டு பதிவதற்கு லேட்டானா என்ன காரணத்தால் லேட்டாக இருக்குது, இதை வந்து உடனடியாக வந்து சார்ஜ் ஷீட்டு ஃபைல் செய்ய வேண்டும் என்று பெண்டிங்கில் இருக்கக்கூடிய புலன் விசாரணை வழக்குகளை வந்து உடனடியாக சார்ஜ் ஷீட் செய்ய சொல்வார்கள். அதன்படியும் வந்து விசாரணை அதிகாரிகள் வந்து சார்ஜ் ஷீட்டை பதிவு செய்வார்கள். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 40 ஆண்டு காலம் கடந்து இந்த வழக்கு வந்து விசாரணை வருகிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு பின்பாக இந்த வழக்கில் வந்து சாட்சிகளுடைய முதல் விசாரணை இருக்கிறது, அப்புறம் சாட்சிகளுடைய குறுக்கு விசாரணை இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே நிறைய பேர் வந்து பிறர் சாட்சியாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது, நிறைய பேர் வந்து இறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படியான சூழல் இருக்கின்ற போது அந்த வழக்கில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது.
அப்போ வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த வழக்கினுடைய புலன் விசாரணை அதிகாரிகள் உடனடியாக குற்றப்பத்திரிகையை விசாரித்து தாக்கல் செய்ய வேண்டும். அப்போ தான் நீதிமன்றம் வந்து வழக்கு விசாரணை மேற்கொள்ள முடியும். ஆகவே இதில் வந்து விசாரணை அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் செய்த காலதாமதம் தான் 40 ஆண்டு காலம் தாமதமானதற்கு காரணமாக கருதப்படுகிறது. அவர்கள் தான் இப்போது தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கப்புறம் இந்த வழக்கு வந்து விசாரணை செய்து நீதி வழங்குவதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும் என்பது இன்னும் குறிக்கப்படாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது வந்து எப்போ முடியும் என்பது தெரியப்படாத ஒன்று. இது வந்து இன்னும் 40 ஆண்டு காலம் ஆகுமா அல்லது 50 ஆண்டு காலம் ஆகுமா என்பது சமூக ஆர்வலரின் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த வழக்கு இது போன்ற காலதாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு விசாரணை அதிகாரிகள் உடனடியாக அந்த வழக்கை விசாரித்து சார்ஜ்ஷீட்டு என்று சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால்தான் நீதி நடவடிக்கைகள் வந்து விரைவாக தொடரும், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி விரைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ வந்து விசாரணை அதிகாரிகள் தங்கள் கடமையை உணர்ந்து தங்களது பொறுப்பையும் வரம்பையும் உணர்ந்து அவர்கள் பணியாற்றக்கூடிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். எதற்காகன்னா, இந்த நீதி பரிபாலனம் நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான், அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் அவர்கள் வந்து பணியாற்ற வேண்டும் என்பது சமூக ஆர்வலருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் உடனுக்குடன் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு உண்டான பதில்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். மேலும், சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காணொலிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும், அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.